students, ipa nama 10th standard samacharam syllabus la max 3rd chapter algebra la exercise 3.20 la multiple choice question paakaporom pa. So first question enna ketirukanga, a system of 3 linear equations in 3 variables is inconsistent if their planes intersect only at a point, intersect in a line, coincides with each other, do not intersect. So in the question enna solirukanga appadina, or system of 3 linear equation in 3 variables consider panna solittanga pa. Seriya? So first of all, linear equation na enna pa? Linear equation na onnum kediyadhu, neenga consider pannikuriya equation la vande variable kuriya power 1 a irundhadu appadina nam linear equation solluvom. So linear equation 1 variable la nam enna solluvom appadina, neenga consider pannikuriya linear equation la vande ore oru variable irukku, and variable kuriya power 1 a irundhadu appadina nam linear equation 1 variable solluvom. Linear equation 2 variable la nam enna solluvom na, neenga consider pannikuriya equation vande rendu variable irukku, and rendu variable kuriya power 1 a irundhadu appadina linear equation 2 variable solluvom. Linear equation 3 variable la nam enna solluvom na, neenga consider pannikuriya equation vande 3 variable irukku, and 3 variable குறிய பவர் 1 ஆ இருந்தது அப்படினா லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள் சொல்லுவோம். புரிஞ்சதாப்பா? இப்போ நீங்க இந்த லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் குறிய வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு ஈக்குவேஷன் தேவைப்படும் அப்படினா 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும்பா. 3 லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ் தேவைப்படும். சோ இந்த 3 ஈக்குவேஷன் இருந்தாதான் உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியும், x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இங்க 3 வேரியபிள்ஸ் இருக்கனால 3 ஈக்குவேஷன் தேவைப்படும். இன் கேஸ் உங்க ஈக்குவேஷன் ரெண்டே ரெண்டு வேரியபிள் இருக்கு அப்படினா உங்களுக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவைப்படும் அப்படினா x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தேவைப்படும். ஒரே ஒரு வேரியபிள் இருந்தா ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம அந்த வேரியபிள் குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ், இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நீங்க கிராஃப் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பிளேன் கிடைக்கும். சரியாப்பா? இன் கேஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ், அந்த ஈக்குவேஷன் நீங்க கிராஃப் பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இப்ப இந்த லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ்க்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் ஓட வேல்யூ, ஒய் ஓட வேல்யூ, இசட் ஓட வேல்யூ கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணணும், இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சரியா? சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஓட வேல்யூ, ஒய் ஓட வேல்யூ, இசட் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஓட வேல்யூ, ஒய் ஓட வேல்யூ, இசட் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அதே மாதிரி உங்க எக்ஸ், ஒய், இசட் இந்த 3 வேரியபிள்ஸ்க்குரிய சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு 3 சான்சஸ் இருக்குப்பா. ஒன்று என்னது அப்படின்னா உங்க எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு சான்ஸ் என்னது அப்படின்னா உங்க எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ இருக்கா இல்லையா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு சான்ஸ் என்னது அப்படின்னா இந்த எக்ஸ், ஒய், இசட் இந்த 3த்துக்கு வந்து ஆன்சர் கிடைக்காமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஆன்சர் கிடைக்கிறதெல்லாம் நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா கிராஃபை வச்சு தான்ப்பா சொல்லுவோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணால் ஒரு பிளேன் கிடைக்கும். 3 ஈக்குவேஷன் ப்ளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிளேன்ஸ் கிடைக்கும்ப்பா? கிராஃபில் 3 பிளேன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 3 பிளேன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பொறுத்து தான் வந்து உங்கள் எக்ஸ், ஒய், இசட்டுக்குரிய சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இன் கேஸ் உங்கள் 3 பிளேன்ஸும் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா உங்க ஈக்குவேஷன்ஸ், தட் இஸ் உங்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து எக்ஸ், ஒய், இசட்டுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கிராஃப் நீங்க பாருங்க, ஒன்லி ஒன் சொல்யூஷன் கிராஃப் எப்படி இருக்கு, அந்த 3 பிளேனும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிராஃப் எப்படி இருக்கு, அந்த 3 பிளேனும் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் எக்ஸ், ஒய், இசட்டுக்குரிய சொல்யூஷன் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆன்சர்ஸ் இருக்கும். சரியாப்பா? நெக்ஸ்ட் இன்னொரு கிராஃப் பாருங்கப்பா, 3 கிராஃப் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அங்கே பாருங்க அது எப்படி இருக்கு, ஏதாவது 2 பிளேன் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா இன்டர்செக்டே ஆகாமல் பேரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனே இருக்காது, தட் இஸ் எக்ஸ், ஒய், இசட்டுக்கு வந்து ஆன்சரே கிடைக்காது. சரியாப்பா? ஸோ இந்த மாதிரி ஆன்சரே கிடைக்காம இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். சரியாப்பா? தட் இஸ் எக்ஸ், ஒய், இசட்க்கு ஆன்சரே கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா நம்ம கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம டிபெண்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் 3 வேரியபிள்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், உங்கள் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ இந்த 3 வேரியபிளுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை, நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நோ சொல்யூஷனுக்குரிய கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லி பாருங்க.
மூணு பிளேனும் இன்டர்செக்ட் ஆயிருக்காது, இன்னும் ஏதாவது ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் ஆயிருக்கும், இல்லை மூணு பிளேனும் பேரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சிஸ்டமுக்கு எக்ஸ் ஒய் ஜெட்டுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, நோ சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதான் அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அந்த மூணு பிளேன்ஸும் எப்படி இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ட் ஒன்லி அட் அ பாயிண்ட், இன்டர்செக்ட் இன் அ லைன், கோயின்சைட்ஸ் வித் ஈச் அதர், டூ நாட் இன்டர்செக்ட். இன்டர்செக்ட் ஒன்லி அட் அ பாயிண்ட்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த மூணு பிளேனும் இன்டர்செக்ட் ஆயிருக்குமா சொல்லி கேட்டிருக்காங்க. கிடையாது, மூணு பிளேனும் ஒரே பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆயிருந்தா நான் அதை என்ன சொல்லிடுவோம், கன்சிஸ்டன்ட் சொல்லிடுவோம், சரியா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ட் இன் அ லைன், அந்த மூணு பிளேனும் ஒரே ஒரு லைனை இன்டர்செக்ட் ஆயிருக்குமா சொல்லி கேட்டிருக்காங்க. கிடையாது. நெக்ஸ்ட், கோயின்சைட்ஸ் வித் ஈச் அதர், மூணு பிளேனும் ஒன்றுக்கு ஒன்று கோயின்சைட் ஆகி இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, டூ நாட் இன்டர்செக்ட், அந்த மூணு பிளேனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்குமா சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ், இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த கிராஃப் பாருங்கப்பா, அந்த மூணு பிளேனும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆயிருக்கா? கிடையாது, எதர் பேரலாக இருக்குது இல்லைனா ஏதாவது ரெண்டு பிளேன் மட்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஆன்சர் என்னது, டூ நாட் இன்டர்செக்ட், இதுதான் உடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? ஸோ இன்கன்சிஸ்டன்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, நோ சொல்யூஷன்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குரிய கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரியா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, த சொல்யூஷன் ஆஃப் அ சிஸ்டம் எக்ஸ்பிரஸ் ஒய் மைனஸ் த்ரீ இஸ் இக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், மைனஸ் செவன் ஒய் பிளஸ் செவன் இஸ் இக்குவல் டு செவன், 3z equal to 9 is dash. ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வித் த்ரீ வேரியபிள்ஸ் கொடுத்துறாங்கப்பா. ஸோ மூணு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க, இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, செட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ வாங்க கண்டுபிடிப்போம். நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன், இதை டூ, இதை த்ரீன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3z = 9. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நம்ம செட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ த்ரீ இந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும், 9/3 வரும், 3 1s are 3, 3 3s are 9 வரும். ஸோ உங்கள் இசட்டோட வேல்யூ வந்து 3. ஸோ இப்போ நமக்கு இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இசட்டோட வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் டூவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் செவன் ஒய் பிளஸ் செவன் இசட்ஸ் ஈக்குவல் டு செவன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே இசட்டுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் செவன் ஒய் பிளஸ் செவன் இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 7 வருமா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் செவன் ஒய் பிளஸ் 21 இஸ் ஈக்குவல் டு 7 வரும். இந்த 21 அந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் செவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 21 வரும், சரியா? 7 மைனஸ் 21 உங்களுக்கு என்னப்பா வரும், மைனஸ் 14 வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மைனஸ் செவன் இந்த சைட் கொண்டு வாங்கப்போ, உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 14/-7 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா, 7 1s are 7, 7 2s are 14. ஸோ ஒய்யோட வேல்யூ 2. நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுப்பா, இந்த ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ தூக்கிட்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இதான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இதில் போய் ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இசட்டுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னப்பா வரும், மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 3 × 3 வந்து மைனஸ் 9 வரும். இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 6 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும், 2 − 9 வந்து மைனஸ் 7 வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது, மைனஸ் 6 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 7 இந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 6 + 7 வரும். ஸோ மைனஸ் 6 + 7 உங்களுக்கு என்னப்பா வரும், 1 வரும். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு, சரியா? ஸோ உங்கள் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 3. ஸோ ஏ தான் உடைய ஆன்சர். புரிஞ்சுதா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, இஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x − 24 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் 6 அண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே இஸ் டேஷ். நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, இந்த ரெண்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்குரிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 6 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்து கேவோட வேல்யூ என்ன சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குரிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் 6 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் 6 வந்து நீங்கள் ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த மைனஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 6 வந்துடும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் மைனஸ் 6 வந்து ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் எக்ஸஸ் ஈக்குவல் டு 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்கள் ஈக்குவேஷன் வந்து ஜீரோ ஆயிடணும், உங்கள் ஆன்சர் ஜீரோ கிடைக்கணும். அப்போ தான் வந்து இந்த எக்ஸ் மைனஸ் 6 வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர் சொல்ல முடியும். ஸோ இந்த கொஸ்டினில் இது ஃபேக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஈக்குவேஷனில் போய் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஜீரோ ஆயிரும்னு அர்த்தம். நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இந்த குவாட்ரேட் ஈக்குவேஷனுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 6 ஃபேக்டர் சொல்லிட்டாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் போய் எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஜீரோ ஆயிரணும், சரியா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6² − k × 6 − 6 = 0 வருமா? 6² பண்ணிங்கன்னா 36 − 6k
minus 6 equal to 0 nu varum 36 minus 6 vandu 30 varum 30 minus 6k is equal to 0 nu varum indha minus 6k and side kondu vaanga ungalku enna varum plus 6k varum so in 6 inside kondu vaanga ungalku enna pa varum 30 divided by 6 equal to k nu varum cancel pannunga 6 1 6 6 5 30 so k oda value vandu pa 5 So, in the option, la paarenga, edhu unga answer B da unga answer. B da 5 irukku. Sariya? So, ippadi dhaan kandupidikkanum. Indha problem kuriya solution. Purinjadha pa? Fourth question enna kuduthirukkaan paarenga pa. 3y minus 3 divided by y the whole divided by 7y minus 7 divided by 3y square is dash. So, idha nama solve pannona namakku enna answer kadikkum solli ketirukanga. Naal option kuduthirukanga. Sariya? So, first vaanga nama solve pannuvom. So, first neenga 3y minus 3 divided by y nu eludhikonga pa. Whole divided by enna kuduthirukanga 7y minus 7 divided by 3y square solidanga. Ippa idha solve pannadhukku nama enna panna porona indha whole divided by irukka illaya idha nama multiplication ah change panna porom. So, multiplication ah change panna neenga enna pannanum appadina denominator term அப்படியே reciprocal ஆக்கிரணும் பா சோ எழுதிக்கோங்க சோ நியூமரேட்டர் டம் அப்படியே வந்துரும் டினாமினேட்டர் டம் மட்டும் நீங்க reciprocal ஆக்குங்க சோ இந்த டினாமினேட்டர்ல பாருங்க இது எங்க இருக்கு நியூமரேட்டர்ல இருக்கா இல்லையா இந்த நியூமரேட்டர் டம் டினாமினேட்டர்ல வந்து டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர்ல வந்துரும் சோ உங்களுக்கு என்ன வரும் இந்த டினாமினேட்டர் இருக்கு சோ இந்த நியூமரேட்டர்ல எழுதிடுங்க டிவைடட் பை இந்த நியூமரேட்டர்ல இருக்கு சோ அப்படியே டினாமினேட்டர்ல எழுதிடுங்க சரியா சோ இப்படி தான் நீங்க reciprocal எடுக்கணும் சோ இப்ப நம்ம என்ன கேன்சல் பண்ண முடியும் சொல்லி பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த டம்ல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்கலாம் சொல்லி பாருங்க சோ இங்க வந்து நம்ம 3 காமன் எடுக்கலாமா எஸ் 3 காமன் எடுத்தா என்ன வரும் சொல்லி பாருங்க சோ 3y ல இருந்து 3 வெளிய எடுத்துட்டீனா மிச்சம் y இருக்கு மைனஸ் இங்க 3 வெளிய எடுத்துட்டீனா மிச்சம் 1 இருக்கு டிவைட் பை இங்க y இருக்கு இன்டு 3y ஸ்கொயர் இங்க நம்ம என்னப்பா காமன் எடுக்கலாம் 7 காமன் எடுக்கலாமா சோ 7 காமன் எடுத்தோம்னா நமக்கு என்னப்பா வரும் y மைனஸ் 1 வரும் சரி இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் சொல்லி பாருங்க இந்த y இந்த y ஸ்கொயர்ல இருக்க ஒரு y நம்ம கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இந்த y மைனஸ் 1 இந்த y மைனஸ் 1 கேன்சல் பண்ணலாம் சோ மிச்சம் என்ன இருக்கு 3 into 3 வந்து 9 இங்க மேல ஒரு y இருக்கு divided by கீழ என்ன இருக்கு 7 இருக்கு சோ உங்க ஆன்சர் என்னதுப்பா 9y divided by 7 சோ ஆப்ஷன் ஏ தான் உங்க ஆன்சர் புரிஞ்சதாப்பா அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா y square plus 1 by y square is not equal to அப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க சரியா சோ இந்த டம் வந்து எந்த டம்க்கு வந்து ஈக்குவலா இல்ல அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் ஒன்னு இந்த டம் சால்வ் பண்ணி இந்த டம் கொண்டு வர முடியதான்னு சொல்லி பார்க்கணும் இல்லனா இந்த டம் சால்வ் பண்ணி இந்த டம் கொண்டு வர முடியதான்னு சொல்லி பார்க்கணும் சரியா சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க y பவர் 4 plus 1 divided by y square சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் இத சால்வ் பண்ணி இந்த டம் கொண்டு வர முடியதான்னு சொல்லி பாப்போம் என்ன கொடுத்துட்டாங்க y square plus 1 divided by y square சொல்லிட்டாங்க சரியா சோ இந்த ரெண்டு டம்க்கு நீங்க LCM எடுங்க உங்களுக்கு என்ன வரும் இங்க எதுமே இல்லனா டினோமினேட்டர் 1 இருக்கு இங்க y square இருக்கு சோ 1 க்கும் y square க்கும் நீங்க LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு y ஸ்கொயர் தான் வரும் சிங்கிள் டினோமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்க 1 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா y ஸ்கொயர் வரும் y ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா வரும் அந்த y ஸ்கொயர் வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு y ஸ்கொயர் இருக்கு இப்போ நீங்க y ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பிளஸ் இங்க உள்ள டினோமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்க சேம் டினோமினேட்டர் இருக்கு சேம் டினோமினேட்டர் இருந்ததுனா நியூமரேட்டரோட 1 மல்டிப்ளை பண்ணுங்க 1 இன்டு 1 வந்து 1 தான் வரும் சரியா சோ இப்போ நீங்க எழுதுங்க மல்டிப்ளை பண்ணி y ஸ்கொயர் இன்டு y ஸ்கொயர் வந்து y பவர் 4 வரும் பிளஸ் 1 டிவைட் பை y ஸ்கொயர் வருது சோ இப்போ நம்ம இத சால்வ் பண்ணோம்னா இந்த டம் வருது சோ இது ஆன்சர் கிடையாது இங்க என்ன கொடுத்திருக்கா நாட் ஈக்குவல் சொல்லிருக்காங்க சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இத சால்வ் பண்ணா நமக்கு இந்த டம் கிடைக்கும் சோ இது ரெண்டுமே ஈக்குவல் சோ நெக்ஸ்ட் இந்த டம் வந்து ஈக்குவலா இருக்கா நாட் ஈக்குவலா இருக்கா சொல்லி பார்க்க போறோம் சரியா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இத சால்வ் பண்ணி நமக்கு இந்த டம் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்க போறோம் என்ன கொடுத்திருக்காங்க y + 1 y the whole square னு சொல்லிட்டாங்க சோ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு a + b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு a + b the whole square ஃபார்முலா என்னது பா a square plus b square plus 2ab சோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் இங்க a க்கு பதிலா நீங்க உங்களுக்கு y இருக்கு b க்கு பதிலா 1 / y இருக்கு சோ எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் y square + b square பதிலா 1 / y the whole square plus 2 into ab a குறிய வேல்யூ வந்து 5 b குறிய வேல்யூ வந்து 1 / y சரி அப்ப சால்வ் பண்ணி எழுதுங்க உங்களுக்கு என்ன வரும் y ஸ்கொயர் plus 1 / y ஸ்கொயர் plus இங்க y y கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு என்ன பவர் வரும் 2 வரும் சரியா சோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது y ஸ்கொயர் plus 1 / y ஸ்கொயர் plus 2 கிடைக்குது இங்க என்ன இருக்கு y ஸ்கொயர் plus 1 / y ஸ்கொயர் இருக்கு சோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா நோ இட் இஸ் நாட் ஈக்குவல் சோ இப்போ இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க இந்த டம் வந்து எதுக்கு நாட் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இப்போ நம்ம ஆன்சர் என்னதுப்பா இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஏனா இந்த ரெண்டு டம் வந்து இத சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இதுவும் நாட் ஈக்குவலா இருக்கு சரியா சோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் நீங்க வேணா மித்த ஆன்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க பா இதுக்கு ஈக்குவலா வருதான்னு சொல்லி பாருங்க சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க y - 1 / y the whole square பிளஸ் 2 னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி இருக்கு சரி பாருங்க பார்க்கறதுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி தானே இருக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் இங்கே ஏக்கு வேலை y இருக்கு பிக்கு வேலை 1 / y இருக்கு ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் y ஸ்கொயர் பிளஸ் 1 / y ஸ்கொயர்
minus 2 ab னு சொல்லிட்டாங்க minus 2 a உடைய வேல்யூ y b உடைய வேல்யூ 1 by y இங்க என்ன இருக்கு plus 2 இருக்கு சோ அத அப்படியே எழுதிக்கோங்கப்பா சரியா சோ இங்க y y நம்ம கேன்சல் பண்ணலாமா எஸ் கேன்சல் பண்ணலாம் மிச்சம் என்ன இருக்கு y ஸ்கொயர் plus 1 by y ஸ்கொயர் இங்க y y கேன்சல் பண்ணோம்னா மிச்சம் minus 2 இருக்கு இங்க என்ன இருக்கு plus 2 இருக்கு இந்த plus 2 minus 2 கேன்சல் பண்ணிரலாமா எஸ் கேன்சல் பண்ணலாம் சோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு y ஸ்கொயர் plus 1 by y ஸ்கொயர் இருக்கு சோ இப்போ இந்த டம் ஈக்குவலா இருக்கா எஸ் ஈக்குவலா இருக்கு சோ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம் இருக்கு நம்ம வேணா இந்த டேர்ம் ஒரு வாட்டி இந்த டேர்ம் வரதான் சொல்லி டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் என்ன கொடுத்திருக்காங்க y plus 1 by y the whole square minus 2 னு கொடுத்திருக்காங்க சோ இத பார்த்தா அப்படி பாருக்கு a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கு a plus b the whole square ஃபார்முலா என்னது a square plus b square plus 2ab சோ a க்கு பதிலா உங்களுக்கு y இருக்கு b க்கு பதிலா 1 by y இருக்கு சோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரும் சோ a square பதிலா y square எழுதிக்கோங்க plus b square பதிலா உங்களுக்கு என்ன வரும் 1 by y square னு வரும் plus 2ab plus 2 into a உடைய வேல்யூ y இன்டு பியோட வேல்யூ வந்து 1 பை ஒய் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது அதை அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இந்த ஒய் ஒய் நம்ம கேன்சல் பண்ணலாம் ஸோ மிச்சம் என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயர் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது ப்ளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் பண்ணலாம் ஸோ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 1 பை ஒய் ஸ்கொயர் கிடச்சிருக்கு ஸோ இந்த டேர்ம் ஈக்குவலாக இருக்கா எஸ் ஈக்குவலாக இருக்குது ஸோ இப்போ இதுவும் நமக்கு ஆன்சர் வராது ஸோ இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதாப்பா ஏன்னா இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக வருது